நடிகர் அஜித் அவர்கள் கிரீன்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தமையினால் உடல் முழு பரிசோதனைக்காக நேற்றைய தினம் சென்றிருந்தார். அவருக்கு நேற்று முழு உடல் பரிசோதனையானது செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவருடைய மூளையில் வந்து கட்டி இருப்பதாக அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக ஒரு தகவலானது பரவியது. ஆனால் அப்படி எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் மூளையில் செய்யப்படவில்லை என்று அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் தற்பொழுது விளக்கம் அளித்து ஒரு தகவல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் அஜித் அவர்கள் விடாமுயற்சி படப்பிடிப்பிற்கு March 15 அஜர்பைஜான் செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்காக கிரீன்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அவரது முழு உடல் பரிசோதனையின் பொழுது ஸ்கேன் எடுத்ததில் சகல டெஸ்ட்களும் எடுத்த பொழுது காதுக்கு கீழே உள்பகுதியில் சின்ன பல்ஜ் எனப்படும் புடைப்பு உள்ளதை கண்டறிந்து அந்த பகுதியானது தற்பொழுது அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றப்பட்டிருக்கிறது என்று டாக்டர்கள் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர்கள். குறிப்பாக நேற்றே இந்த அறுவை சிகிச்சையானது நடைபெற்று முடிந்துவிட்டது. இன்று அல்லது நாளை அவர் இல்லம் திரும்புவார் என டாக்டர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அவர் நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டுவிட்டிருக்கிறார். அவர் இன்றைய தினமே டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அல்லது நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மைனர் ஆபரேஷனால் அவருடைய எந்த ஒரு பணி மற்றும் நடவடிக்கையும் பாதிப்படையாது என்பது குறித்து அவரும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் திட்டமிட்டபடி வரக்கூடிய March 15 அவர் அஜர்பைஜானில் விடாமுயற்சி ஷூட்டிங்கிற்கு கிளம்புவார் என்றும் 3 மாத கால ஓய்வு என்பதெல்லாம் தவறான தகவல் என்று அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட அந்த முழு உடல் பரிசோதனைக்கு பின்பு தற்பொழுது அவர் உடல்நிலையானது சீராக இருப்பதாக மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று தெளிவான ஒரு அறிக்கையின் மூலம் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் திட்டமிட்டபடி அந்த விடாமுயற்சி படப்பிடிப்பானது வரக்கூடிய காலங்களில் துவங்கும் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.